வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பேச போகிற தலைப்பு வந்து குழந்தைகள் இருக்கும் வீட்டில் ஒளிந்திருக்கும் ஆபத்துகள். இந்த தலைப்பில் வந்து இரும்பு சத்து மாத்திரை. ஏற்கனவே இந்த தலைப்பில் கற்பூரம், நாஃப்தலின் பால்ஸ், அப்புறம் பேட்ரி இதை பற்றி பேசியிருக்கோம். அந்த சீரீஸில் வந்து நாலாவது பேசுகிறது இரும்பு சத்து மாத்திரை. பொதுவாக வந்து இரும்பு சத்து மாத்திரை கர்ப்பிணிகளுக்கு வந்து 100 மாத்திரை கொடுப்பாங்க. அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து இரும்பு சத்து பற்றாக்குறை ஏற்படும், அனீமியா வரும், அதை தடுக்கிறதுக்காகவும் அதில் வந்து ஃபோலிக் ஆசிட் நரம்பு மண்டல வளர்ச்சிக்காகவும் 100 மாத்திரை தருவாங்க. இந்த மாத்திரை வந்து பார்க்குறதுக்கு அழகாகவும் சிகப்பாகவும் இருக்கும், அவுட்டர் கோட்டிங் வந்து இனிப்பாக இருக்கும். அதனால் குழந்தைங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து இந்த மாத்திரையை பார்த்த உடனே எடுத்து சாப்பிட்ணுங்கிற ஆசை வரும். மேலும் வந்து இந்த மாத்திரை கசப்பாக இருக்காது, இனிப்பாக இருக்கும். அதனால் வந்து அந்த மாத்திரையை வந்து டேஸ்ட் பண்ணுங்கிற ஆசை எல்லா குழந்தைங்களுக்கும் வரும். ஆனால் வந்து இரும்பு சத்து மாத்திரை தானே அப்படின்னு நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து இரும்பு சத்து மாத்திரை உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும். பெரியவங்க வந்து ஒரு மாத்திரை போட்டுக்குவோம், அது வந்து நம்ம டெய்லியும் ஒரு மாத்திரை போடும்போது பெரியவங்களுக்கு எதுவும் பண்ணாது. ஆனால் குழந்தைங்களுக்கு, குறிப்பாக வந்து 5 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு இந்த அடல்ட் மாத்திரை ஒரே நேரத்தில் ஒரு 4 மாத்திரையோ 5 மாத்திரையோ சாப்பிட்டா அது வந்து உயிருக்கு ஆபத்தாக முடியும். ஏன்னா வந்து அவங்களுக்கு தேவையான டோசேஜ் அளவை விட இந்த மாத்திரையில் வந்து டோசேஜ் அளவு கூட இருக்கும். ஏன்னா அது பெரியவங்களுக்கான மாத்திரை. பொதுவாக மற்ற விட்டமின் சத்து மாத்திரை, அந்த பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை, இந்த மாத்திரைலாம் சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாது. ஆனால் இரும்பு சத்து மாத்திரை வந்து குடலை அரிக்கும், உள்ளுறுப்புகளை பாதிக்கக்கூடியது. இந்த மாதிரி போன வருஷம் கூட ஒரு குழந்தை, 1.5 வயசு குழந்தை வந்து அவங்க அம்மாவுக்கு வச்சிருந்த மாத்திரையை ஒரு 4 மாத்திரை தான் எடுத்து சாப்பிட்டு அது வந்து உடல் ரொம்ப பாதிக்கப்பட்டு அப்புறம் வந்து சென்னை எக்மோர் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட்டு அதற்கான ஆன்டி டோஸ் இருக்குது, ஆன்டிடோட் இருக்குது. அதில் ஆன்டிடோட் போட்ட பிறகு தான் அந்த குழந்தை பிழைச்சிருக்கு. அதனால் இரும்பு சத்து மாத்திரை தானே, அது வந்து குழந்தை சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நம்ம வந்து நினைக்கக்கூடாது. அது வந்து மிக மிக ஆபத்தானது. பொதுவாக வந்து இந்த இரும்பு சத்து மாத்திரை வந்து 3-6 மில்லிகிராம் தான் தேவைப்படும் ஒரு குழந்தைக்கு. ஒரு குழந்தையோட எடை வந்து 10 கிலோ வந்துச்சுன்னா 30 மில்லிகிராம் தான் தேவைப்படும். ஆனால் நம்மள்கிட்ட இருக்கிற மாத்திரையில் வந்து 100 மில்லிகிராம் பக்கமாக இருக்கும். ஸோ அதனால் ஈவன் ஒரு மாத்திரை இல்லை 2 மாத்திரை சாப்பிட்டா கூட குழந்தைக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும். அதனால தான் எப்பயும் கர்ப்பிணிகள் இருந்தால் அவங்க மாத்திரை வச்சுருந்தா குழந்தைங்களுக்கு கைக்கு படாத மாதிரி வைக்கணும். எந்த மாத்திரையாக இருந்தாலும் பெரியவங்க சாப்பிட்ற எந்த மாத்திரையுமே குழந்தை கையில் படாமல் வச்சுக்கணும். முக்கியமாக இந்த இரும்பு சத்து மாத்திரையை குழந்தை கையில் படாமல் நம்ம மேலே வச்சுக்கணும். ஏற்கனவே வீட்டில் ஒரு குழந்தை இருக்கும், இப்போ கர்ப்பமாக இருப்பாங்க, அந்த குழந்தை வந்து 2 வயசோ 3 வயசோ இருக்கும். அந்த குழந்தை கையில் படாத மாதிரி நம்ம மேலே வச்சுக்கணும். நம்ம தேவையான மாத்திரையை மட்டும் எடுத்து கையில் வச்சு ஒவ்வொரு மாத்திரையோ 2 மாத்திரையோ மட்டும் கையில் வச்சு சாப்பிட்ணும். மீதி மாத்திரையெல்லாம் ஒரு பத்திரமான இடத்துல பாதுகாப்பாக வச்சுக்கணும். விழிப்புணர்வுக்காக தான் இந்த பதிவு, பயமுறுத்துறதுக்காக இல்லை. இரும்பு சத்து மாத்திரை வந்து குழந்தைங்களை பொறுத்தவரை அவங்களுக்கு தேவையான அளவு மட்டும் கொடுத்தா தான் அது நல்லது. அளவுக்கு மிஞ்சினால் அது வந்து உயிருக்கு ஆபத்தாகும். நன்றி, வணக்கம்.